ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கேண்டீன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் அருமையான வாழைக்காய் கோப்தா கறி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் கோப்தா பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். வாழைக்காய் கோப்தா பண்ணுறதுக்கு 4 வாழைக்காய் எடுத்துருக்கேன். நல்ல பச்சை வாழைக்காயை எடுத்துக்கலாம். இதோட தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாழைக்காயையும் ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். குக்கரோட மூடி போட்டு 3 அல்லது 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இது வேகிற டைமில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கிரேவியோடு சேர்க்கறதுக்காக இது இருக்கட்டும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஆறினதுக்கு பிறகு இதோட தோலை நீக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இப்போ கையாலே இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசித்த வாழைக்காயோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பொடிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் வாழைக்காயில் இறங்கி நல்லா வரும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சி எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இருக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காய் மசாலாவையும் கோப்தாக்களாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் கோப்தாலாம் வந்து வெளியிலேயும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும், உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா வெளியே சீக்கிரமே கருகி போயிடும், உள்ளே வேகாது. நம்ம கோப்தாவை வந்து கிரேவியில் சேர்க்கும்போது சீக்கிரமே உடஞ்சி போயிடும். மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சோம்னா நல்லா அழகாக வெந்து வரும், கலரும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கோப்தா நம்ம கிரேவியில் சேர்க்குற போது உடையாமலும் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிற கோப்தாக்களையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கி விட்டுக்கணும். 1 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய் நடுப்பகுதியை கீறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் திக்கான கிரேவி நமக்கு கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு வதக்கிக்கணும். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு கொதித்ததும் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி பண்ணுறதுக்கு இதை இப்போ சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலுக்கு பதில் நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தும் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்ததும் கொஞ்சமாக காஞ்ச வெந்தய கீரை கையில் நசுக்கி சேர்த்துடலாம். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த கோப்தாக்களை சேர்த்துடலாம். வாழைக்காய் கோப்தா சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட வேண்டாம், உடஞ்சி போயிடும். 1 நிமிஷத்துக்கு இது கொதித்ததும் மேலே கொஞ்சம் மல்லியலை தூவி இறக்கிடலாம். இது இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வாழைக்காய் கோப்தா ரெடி ஆயிடுச்சு. கம கம வாசத்தோடையும் டேஸ்ட்டோடையும் வாழைக்காய் கோப்தா ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு, தோசை சப்பாத்தி இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.